ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு தாங்க. இதை வந்து ஓவன் இல்லாமல் அடுப்புலேயே நம்ம கடாயை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிளாஸு கிரேப் ஜூஸ் ஊற்றிப்போம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண செரி பழத்தை சேர்த்துப்போம். அதுலேயே கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன். திராட்சை கூட இதில் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு கால் கப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டு இதை வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போ நாளைக்கு நம்ம ப்ளம் கேக்கு செய்கிறோம் அப்படின்னா முதல் நாள் ராத்திரியே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஊறி போய் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி முதல் நாள் நைட்டு உங்களால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு 1 ஹவருக்கு நாவது இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஊற வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு சுகரு போட்டுப்போம். அது அப்படியே நல்லா கரையட்டும் இந்த ஹீட்லேயே. இது இன்னும் கொஞ்சம் இந்த சர்க்கரையெல்லாம் கரையணும். கெட்டி கெட்டியாக இருக்க பாருங்கள். அந்த சர்க்கரையெல்லாம் இன்னும் நல்லா கரைஞ்சி ப்ரௌனிஷாக வரணும் கலரு. இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு ஹாட் வாட்டர் வச்சுருங்க. இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே இறக்கிடலாம், போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை, 1/2 கப்பு ஆயில். இதில் பட்டர் கூட நீங்கள் உருக்கி நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம பொடி பண்ணி வச்ச சுகர் பவுடர். இப்போ இதை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துப்போம். இப்போ இதில் நம்ம 2 கப்பு மைதா மாவு சேர்த்துப்போம். 2 கப்பு மைதா மாவு. நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன் மைதா மாவு. அதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு வந்து பொடி பண்ண சர்க்கரை, 1/2 கப்பு வந்து கேரமலைஸ் பண்ணது, 1/2 கப்பு மொத்தம் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுலேயே இப்போ நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பை ஊற்றிடுவோம். அதே போல் நம்ம ஊற வச்ச திராட்சை, முந்திரி, நட்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிப்போம். இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் வெண்ணெய் தடவி நல்லா மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் ஊற்றிடுவோம்.
இப்போ நான் அடுப்பில் உப்பு கொட்டி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் வச்சு மூடிடுவோம். இதை அப்படியே ஒரு 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுப்போம். இப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். எனக்கு வந்து கேக்கு வந்து ரொம்ப உப்பிக்கிட்டு வந்துருச்சு, அதனால் நான் மூடி வந்து மாற்றி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக கேக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ சாஃப்டாக செமையாக இருந்துச்சுங்க. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.